வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூ இஸ் நாட் ஏ மான்ஸ்டர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சாப்டர் இருக்குது, டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு சாப்டர் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சாப்டர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன் ப்ளே பண்ணிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நான் சாப்டர் டூ டக்குன்னு போட்டுறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கீ கிடச்சிருக்கு. இப்போ இந்த கீ வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ வேறு ஹவுஸுக்கு போகணுமாம்மா. நம்ம இங்கேருந்து குடிச்சு இங்கே தான் ஏதோ ஒரு கதவு இருக்குது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்போ இதான் பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஹவுஸு. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே ஏதோ ஆரோ மார்க் போட்டு எதையும் காட்டுறாங்க. சரி, மேலே என்ன இருக்குங்கிறத அப்படியே டக்கு டக்குன்னு ஏறி பாட்டுடலாம். கீழே விழுகாமல் அப்படியே ஜம்ப் அடிக்க வேண்டியதான். மேலே என்னமோ ஒரு கீர் பாக்ஸ் மாதிரி அடர் பார்த்தீங்கன்னா இந்த கீருக்கெல்லாம் உள்ளே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு என்ன, ஆ அங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. போர்டு இங்கே இன்னொன்று கிடச்சிச்சுங்க. டோட்டலாக ரெண்டு பீஸ் வேணும். நம்மளுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை தான் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபிட் பண்ணோம் ரெண்டுத்தையும். அப்படியே ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இங்கே சப்ளை ஆயிடுச்சு. அதை ஆன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ண டோரில் பார்த்தீங்கன்னா அந்த வெளில போகலாம். என்ன இருக்குன்னு தெரியல. என்னடா டே, பின்னாடி அவன்டா, அவன் யாரா ப்ளூ கலர் சொக்கா போட்ட மாதிரியே இருக்கான். பின்னாடி நம்மளை துரத்திட்டு வரான். என்ன பாப்பா பூவா, என்னடா பேர், ஒன்றுமே புரியல. அவன் பயங்கரமாக இருக்கான், அவனை போய் பார்ப்பானுங்கிறாங்க. என்ன கொடுமடா, இல்லை என்னடா பாடி பில்டர் மாதிரிலாம் இருக்கான். பின்னாடி தாங்க வந்துட்டுருக்கான். இவன் யாரா, ஓ இவன் தான் இந்த பூ இஸ் நாட் ஏ மான்ஸ்டரா. இப்போ இவன் பாட்டி நான் நல்லவன், நம்மளை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் மீதி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை கொல்றதுக்கு பார்ப்பானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றுவான். சரி, இப்போ அவன் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடியே வர சொல்கிறான். என்ன எனக்கு பின்னாடி சரியான அடி உண்டுருக்கு, சரி இல்லையே பின்னாடி பார்த்தீங்கன்னா எவனா பிடிச்சி புரண்டி விட்டுருக்கான். சரி, இப்போ இவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா போக சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா குடிச்சடிச்சு ஓடிட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரேக் வழியாக தான் நம்ம அப்படியே போகிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்ப்பு. இப்போது இங்கே ஏனியில் ஏறுற கஷ்டம், அதுக்கு நம்ம இப்படி ஏறிடலாம். ஏனியில் ஏற முடியாது, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வந்தாச்சு. ஒரே நிமிஷத்தில் நம்ம தாண்டி வந்துட்டோங்க ஒரு வழியாக. இப்போ பின்னாடியே டேய், என்னடா என்னமோ தூக்கிட்டு போயிடுச்சுங்க அவனை. ஐயையோ, இப்போ நம்மடா அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ மிஷன் பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ பியூன்னு போட்டிருக்கு. இதுலேருந்து நான் எப்படா ஜம்ப் பண்ணுவேன், கீழே விழுகாமல் இருந்தால் சரி. ஆனால் எனக்கு வேறு கீழே விழுறவனும் பயமாக இருக்கு. நான் கீழே உழுகாமல் போகணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே லைக் பண்ணணும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா கீழே உழுகாமல் ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. இப்போ இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு தான், கீழே உழுக மாட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். இப்போ இங்கே ஏதோ டேபிள் பார்த்தீங்கன்னா மினுமினு மினுக்குது. என்ன, ஓ பசுலா, இது அந்த பாப்பா ஃப்ளூ, அது பேர் எனக்கு தெரியல, பியூஇன்னு போட்டிருக்கு. சரி, இப்போது இது வேறங்க. இப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணோம். இனி வாயை மட்டும் கோணையாக இருக்குது, வாயை மட்டும் கோணையாக இருக்குது. இதையும் சரி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டோர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்னடா உள்ள ஏதோ ஒரு, இதை பார்த்து எனக்கு கார்டன் ஆஃப் பேண்ட் பேண்ட் கேம் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, ஓ இந்த சைடு இருக்குது, ஒரே ஜம்ப்புங்க. ஏ அங்கே இருக்காங்க அவன், என்ன அப்படியே ஒரே இடத்துல சாஞ்சு உட்காந்துட்டான். இங்கே ஏதாச்சும் பொம்பு வைப்பாங்களோ. ஏ இது பொம்மைன்னு நினைக்கிறேன், இது அவனில் ஒரு வேளை பொம்மைன்னு நினைக்கிறேன். நம்ம பொம்மையை விட பார்த்தீங்கன்னா ஏமாண்டோம். இப்போ இந்த ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா படம் போகணும். ஃபஸ்ட்டு இது க்ளோஸ் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணேன்னா சல்லுன்னு ஒரே ஓட்டம்தான். இப்போ அது க்ளோஸ் ஆகிட்டு சரி நம்ம அப்படியே ஓடிடலாம். எடுக்கு வெயிட் பண்ணிட்டு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்ப்பு, ஒரே ஜம்ப்புங்க. இப்போ இங்கே ஏதோ ஒரு பேக் இருக்குது, ரெண்டு பேகு.
எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா பேராசூட்டுன்னு நினைக்கிறேன். டா நம்ம ப்ளூ பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவனை காப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்த ஒரு என்னன்னு சொல்கிறது, இப்போ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் வைக்கணும். வச்சாச்சு. அதேமாதிரி இப்போ தூக்கிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்டு தானாமா, ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஞாபகம்லாம் இல்லை அப்படிங்கிறான். இப்போ நம்ம பேராசூட் வச்சு இங்கேருந்து ஒரே குடி தான் குடிச்சுட்டா பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 முடிஞ்சுது. சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸ் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இதோட முடிச்சு